ஏழு மில்லியன் ஆசையோடு இரண்டாவது முறையாக திருமல் திருப்பதி தேவஸ்தான சென்னை தீநகர் அமைந்துள்ள கோயிலின் தலைவராகவும் அப்புறம் தமிழ்நாட்டில் தேவஸ்தான சார்பில் உள்ள கோயில்களுக்கு தலைவராக ஆந்திர முதல்வரின் அறிவுறுத்தல்படி ஆணைப்படி திருமல திருப்பதி தேவஸ்தான சேர்மன் அவர்கள் என்னை தலைவராக நியமித்துள்ளார். இது இரண்டாவது முறை. கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் தலைவராக இருந்தேன். அதில் என்னால் முடிந்த பக்தர்களுக்கு உதவி சேவையை நான் மன முடிதோடு செய்துள்ளேன். அதில் முக்கியமாக கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமாக பெண்டிங் இருந்த பத்மாவதி அம்மார் தாயாருடைய கோயில் அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பணிகள் சிறந்து விரைவாக நடந்து வருகிறது. இந்த பணி முடிந்து இன்னும் ஒரு ஆண்டுக்குள் தாயார் சன்னதியில் கோயில் பணிகள் பூர்த்தி செய்த பிறகு கும்பாபிஷேகம் தேவஸ்தான சார்பில் நடைபெறும். அதேபோன்று திருமலை திருப்பதி தேவஸ்தான அலப்பிரியில் மலை அடிவாரத்தில் ஆண்டவன் அருளால் எனக்கு ஒரு அவகாசம் கிடைத்தது. அதில் இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பில் பசுக்களுக்கென்று ஒரு கோயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி ஆந்திர முதல்வர் அவர்கள் அந்த கோயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அதில் முதல் முறையாக இந்தியாவில் கோதுலாபரம், ஒரு பக்கம் பசுவும் இன்னொரு பக்கம் பக்தர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தன்னுடைய காணிக்கையை செலுத்தும் வகையில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது உலகிலேயே மிக பிரசித்தி பெறும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது கடந்த வரும் 11ஆம் தேதி முதல்வர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் திருமலை சென்னை பக்தர்களுக்கு திருமலையிலிருந்து திருமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு வழியில் மிக சிரமம் ஏற்படுவதாக நிறைய கோரிக்கைகள் வந்துள்ளன. இது மிக முக்கியமான கோரிக்கை என்பதால் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் 25-30 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தேவஸ்தான சார்பில் இலவசமாக தங்கும் விடுதிகள் செய்து தரப்படும். அதில் தங்குவதற்கும் அவர்கள் சமையல் செய்து இரவோ பகலோ சமையல் செய்து அங்கு உண்பதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்படும். இதனால் பக்தர்கள் சிரமமின்றி அங்கு தங்கி ஓய்வெடுத்து பிறகு தன்னுடைய கடமைகளெல்லாம் செய்து முடித்த பிறகு நடப்பாதை வழியாக சென்று ஏழுமலையில் தரிசிக்கலாம். அந்த ஏற்பாடுகளை மிக விரைவில் தொடங்க உள்ளோம். அதே போன்று இரண்டு நாள் கோரிக்கையாக தமிழகத்தில் ஒரு திருப்பதி போன்ற ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது. இது கடந்த காலங்கள் மிகப்பெரிய கோரிக்கை, நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ளது. இப்போது அரசு சார்பில் இரண்டு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது கடந்த 1.5 வருடமாக இந்த கோவிட் காலத்தில் பணிகள் எல்லாம் ஸ்தம்பித்துவிட்டதனால் அந்த பணி இனிமேல் விரைவுபடுத்தப்பட்டு சேர்மன் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை கொடுத்து விரைவில் அந்த நிலத்தை தேவஸ்தானத்திற்கு வழங்கினால் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சேர்மன் அவர்கள் சொல்லியுள்ளார். அதுவும் நான் என் முன்னிலையில் அதை துரிந்து நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வேன். அதே போன்று ராயப்பேட்டையில் 2 ஏக்கர் உள்ளது, அது ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துள்ளது. அதை அனுமதியெல்லாம் பெற்று ஏழைகளுக்கு பயன்படும் வரையில் கல்யாண மனு கட்டலாம் என்று சேர்மன் அவர்கள் கூறியுள்ளார். அது மிக வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதனால் அதை மிக கவனத்துடன் செயல்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள நான் ஆவண செய்வேன். ஓ நமநாராயணன். எது சார்? ஈசிஆரில், ஈசிஆரில் ஒன்று ஓஎம்ஆரில் சோழிங்கநல்லூரில், சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில். ஸோ ரெண்டு இடம் இருக்குது. அதில் வாசல் பிரகாரம் எந்த இடம் நல்லா இருக்குமோ தேவஸ்தானம் பார்த்து கவர்மெண்ட் ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம போயிட்டு அந்த இடத்த செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே சில இடர்பாடுகள் நின்று போச்சு. அப்புறம் எலெக்ஷன் வந்தது. ஸோ சேர்மன் சொல்லியிருக்காரு 90 டேஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு முறை சேர்மன் சிஎம் கலந்து அதை உடனே வாங்கிட்டு இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம் சொல்லியிருக்காரு. அரசியலுக்கும் கௌரவம் பிரம்மாண்டமா இருக்கு, அதுல என்ன சந்தோஷம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா போயிருக்கு, பிரம்மாண்டமா போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்டோமெண்ட்ல வந்து அது பல காலமா பல 100 ஆண்டு காலமா ஆக்கிரமிப்பு பண்ண இடத்தெல்லாம் எண்டோமெண்ட் மினிஸ்டர் ஆனரபிள் சேகர் பாபு அவர்கள்
பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை இவ்வளோ இடம்லாம் தேவஸ்தானத்துக்கு இருக்குமா, எண்டோமெண்ட்டு தமிழ்நாடு சார்பில் இருக்குமான்னு தெரியல. ஸோ இன்னும் 200 கோடி 300 கோடின்னு சொல்லி நிலத்தெல்லாம் இன்றைக்கி ஆக்கிரமிக்க எடுத்து தேவஸ்தானத்தில் சேர்த்துட்டு இருக்காங்க. மிக மிக வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. தமிழக அரசியல் களத்தில் அடிக்கடி வந்து உங்களுக்கு தைரிய மையப்படுத்தி தான் ஒரு சுழல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் நீங்கள் பணம் கொடுத்ததா சொல்லி அடிக்கடி செய்திகள் வந்துட்டாரு. சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்து சார். ஏன்னா அதுதான் நான் யாருக்கான 2016 சொல்லிட்டேன். அது ஏதோ ஒரு கற்பனை யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கொண்டு வந்து காமினா இதுவரைக்கும் காமிக்கல என்கிட்ட. அதை போய் நான் எப்படி பதில் சொல்ல முடியாது? ஆமாம் ஆமாம், அது இந்த பதவி ஏதாவது ஒரு பதவி வரும்போது அது வருங்க. நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணுங்க. அது இப்போ வந்துட்டு போகிறாங்க, அடிக்கணும், எதை பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தெய்வ சக்தி என்கிட்ட இருக்கு. மனுஷனுடைய சூழ்ச்சி இதில் பலிக்காது. ஓகே, எப்பவுமே மாத்தல. இப்ப இனிமேல் நீங்க சேகரன்னு போடுங்க. ஏன்னா என்னுடைய சர்டிபிகேட் நேம் சேகர் தான், இது ஆர்டர்லயும் சேகர் தான் இருக்கு. ரெட்டின்னு நீங்களும் ஜாதி ஏன் சேகரிங்க? ஏன்டா ஏன்டா சேகரிங்கன்னா சார் இல்ல தெரியாது சார்ன்றான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏஜே சேகரன் போட சொன்னா இல்ல இல்ல சார் அப்படி போட்டா யார் சார் படிப்பாங்கன்றான். அப்ப உங்களுக்கு சௌகரியத்துக்கு போனா நான் என்ன பண்ண முடியும்? நான் கூவி கூவி கேட்குறேன், என் பேர் சேகர் தான் பா, இந்த மாதிரி ஐடி கார்டு ஆதார் கார்டெல்லாம் காமிக்கிறேன். நான் சேகர் ஐடி தான் போடுவேன், போட்டுக்கோ. அஃபிஷியல் நேம் ஏஜே சேகர் தான். ஓகே, ரைட் சார், தேங்க்யூ.